கொரோனா வைரஸ் காரணமாக நம்ம தமிழ்நாட்டில் 10th பப்ளிக் எக்ஸாமும் 11th ஒரு எக்ஸாம் இருக்குது, அதுவும் வந்து தள்ளி வச்சிட்டாங்க கரெக்டாக. அதாவது வருகின்ற 15ஆம் தேதி வந்து 10th பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது, அப்புறமேட்டு 16ஆம் தேதி வந்துட்டு 11th பப்ளிக் எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாம் நடத்த போகிறாங்க. அதுக்கு வந்து நாம் எப்படி ஆல் டிக்கெட் அப்ளை பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எல்லாருமே ஆன்லைனில் வந்து ஹால் டிக்கெட் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அதனுடைய பிரிண்ட் காமிச்சா மட்டும்தான் ஹால்குள்ளாரே விடுவாங்க. இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹே கைஸ், என் பேர் கோகுல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன் இது மூணு பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஓகேங்க, இப்போ கொரோனா வைரஸ் காரணமாக எல்லாம் பப்ளிக் எக்ஸாமுமே நிறுத்தி வச்சிட்டாங்க. வருகின்ற 15ஆம் தேதி 10th பப்ளிக் எக்ஸாம் நடக்க போகுது, அதுக்கப்புறமேட்டு 16ஆம் தேதி 11th இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்குது நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வெளியாச்சு. ஓகேங்களா, இதுக்கு வந்து நம்ம ஆல் டிக்கெட் அப்ளை பண்ணணும். இந்த ஆல் டிக்கெட் எந்த வெப்சைட்டில் போய் எனேபிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அப் டு எண்டு வரையும் பாருங்கள். அடுத்த செக்ஷனில் வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு வீடியோ ஹே கைஸ், உங்களுடைய கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணோட்டி www.dgee அப்படின்னு போட்டு ஒரு வெப்சைட் வரும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண மாட்டி வெப்புக்குள்ளே கூட்டிகிட்டு போகும். அதில் வந்து ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணின மாட்டி ரெகுலர் கேண்டிடேட்ஸ்னு இருக்கும், அது ரெகுலர் கேண்டிடேட்ஸ் ஹால் டிக்கெட்னு இருக்கு, அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண மாட்டி உங்களுடைய எக்ஸாம் நம்பர், டேட்டா பார்த்து வந்து இயர் மந்த்து டேட்டா டேட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் ரெடி ஆகிடும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்க, வீடியோவை பார்த்துருப்பீங்க. எப்படி வந்து ஹால் டிக்கெட் அப்ளை பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே இப்போ தெரிஞ்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து எப்படி ஹால் டிக்கெட் அப்ளை பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் கோகுல். வீட்லேயே இருங்க, சேஃபாக இருங்க, எங்கேயும் வெளியே போகாதீங்க. ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.